மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 2.2 இரண்டாவது கணக்குறை விடை பார்க்க போறோம். எம் மற்றும் என் இயல் எண்கள் எனில் எந்த எம்மின் மதிப்புக்கு 2n × 5m என்ற எண் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும்? ஃபர்ஸ்ட் கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, எம்மும் எண்ணும் எண்ணெண்கள் அப்படின்னா இயல் எண்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ இயல் எண்கள் அப்படின்னாலே நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 என்னாகும் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? அப்போ எம்முக்கும் எண்ணுக்கும் இயல் எண்ணோட மதிப்பு போட போகிறோம். அப்படி மதிப்பு போடும்போது எந்த எம்மின் மதிப்புக்கு, அதாவது இந்த 5 இருக்கா, 5m இருக்கா, இந்த எம்முக்கு பதிலாக இயல் எண்களை பிரதியிடுவோம். பிரதியிடும்போது 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா 2n தனியா கண்டுபிடிக்க போறோம், 5mக்கு தனியா கண்டுபிடிக்க போறோம். ரெண்டுக்குமே எந்த எண்கள் தான், இயல் எண்கள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 2n கண்டுபிடிச்சிரும். n=1 நம்ம போட்டோம் அப்படின்னா 2n. அப்போ 2n விட என்ன வரும், நமக்கு 2 தான் வரும். அடுத்து பாருங்க, எண்ணுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 2 போட போகிறோம். அப்போ n=2 அப்படின்னா என்ன வரும், 2. இதுக்கு என்ன அர்த்தம், 2 நம்ம 2 தடவை பெருக்கணும். பெருக்குனா என்ன வரும், நமக்கு 4 வரும். அடுத்து எண்ணுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 3 போட போகிறோம். n=3 அப்போ என்ன வரும், 2³. இதுக்கு என்ன அர்த்தம், 2 நம்ம 3 தடவை பெருக்கணும்னு அர்த்தம். 3 தடவை பெருக்குனீங்கன்னா விடை என்னது, 8. அடுத்து பாருங்க, n=4 எண்ணுக்கு மதிப்பு என்ன போட போறோம், 4 போட போறோம். அப்போ 2⁴, இதுக்கு என்ன அர்த்தம், 2 நம்ம 4 தடவை பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். 2 4 தடவை பெருக்கினீங்கன்னா விட எனக்கு என்ன வரும் அப்படின்னா 16. அடுத்து என்ன வருது, n=5. அப்போ 2⁵, 2 எத்தனை தடவை எழுதணும், நம்ம 5 தடவை என்ன எழுத போறோம், நம்ம 2 எழுத போறோம். அப்போ பெருக்குனீங்கன்னா என்ன வரும், நமக்கு 32 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2n பதிலாக மதிப்பு போட்டிருக்கோம். இந்த நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பெல்லாம் பாருங்க என்ன இருக்கு, 2, 4, 8, 16, 32 எல்லாமே எண்ணப்படை எண்கள் தான், இரட்டைப்படை எண்கள் தான், சரிங்களா? அப்போ அதை நம்ம எடுத்து இங்கே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். 2n எப்பொழுதும் இரட்டைப்படை எண்களையே கொடுக்கும் எழுதணும். இப்போ 5m எம்முக்கு பதிலாக நம்ம இயல் எண்கள் அப்ளை பண்ண போகிறோம். என்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா m=1 அப்ளை பண்ணோம்னா 2 எம்முக்கு பதிலாக 1 போட்டோம்னா 5 × 1 ஆன்சர் என்னது, 5. அடுத்து என்ன போட போகிறோம், m=2 5² இதுக்கு என்ன அர்த்தம், 5 நம்ம 2 தடவை பெருக்கணும். 5 2 தடவை பெருக்கினா என்ன வரும், 25. அடுத்து m=3 5³ 5 எத்தனை தடவை பெருக்கணும், 3 தடவை பெருக்கணும். 5 × 5 × 5 பெருக்கினீங்கன்னா எவ்வளவு, 125. அடுத்து என்ன போகிறோம், m=4 5⁴ இதுக்கு என்ன அர்த்தம், 5 நம்ம எத்தனை தடவை பெருக்க போகிறோம், 4 தடவை நம்ம பெருக்க போகிறோம். 5 4 தடவை பெருக்கினா விட என்ன வரும், 625. அடுத்து என்ன வரும், m=5 5 நம்ம எத்தனை தடவை பெருக்க போகிறோம் அப்படின்னா 5 தடவை பெருக்க போகிறோம். பெருக்கினீங்கன்னா விட என்ன வரும் அப்படின்னா 3125. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ m·m எம்முக்கு பதிலாக மதிப்பு போட்டிருக்கோம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரை பாருங்கள், கடைசியில் என்ன வந்திருக்கு நமக்கு, 5 நினைச்சிங்க அப்படின்னா முடியும். ஸோ அதையும் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஓகேவாப்பா, 5m எப்பொழுதும் 5 முடியும் எண்களையே கொடுக்கும் எடுத்து எழுதும். இப்போ கணக்கில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 2n × 5m இந்த ரெண்டையும் நம்மளை பெருக்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்போ இந்த ரெண்டையும் நம்ம பெருக்குவோமா? அப்போ என்ன எழுதுவோம், 2n × 5m இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பெருக்க போகிறோம். நம்ம என்ன செஞ்சுருக்கோம், n=1 m=1 எடுத்திருக்கோமா? அப்போ 2⁴ × 5⁴ 2⁴n ஆன்சர் என்ன வந்திருக்கு, 2 வந்திருக்கா? 5⁴1 ஆன்சர் என்ன வந்திருக்கு, 5 வந்திருக்கா? × 5 இந்த ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா விடை நமக்கு என்ன வரும்,
10 கிடைக்கும். அடுத்து என்ன பண்ண போறோம், 2 பவர் 2 into 5 பவர் 2. 2 பவர் 2 க்கு ஆன்சர் என்னது 4, 5 பவர் 2 க்கு ஆன்சர் என்னது 25. அப்ப 4 into 25, 4 25 பெருக்குனீங்க நமக்கு என்ன வரும் அப்படினா 100 னு வரும். அடுத்து பாருங்க 2 பவர் 3 5 பவர் 3 எழுதுமா, 2 பவர் 3 into 5 பவர் 3. 2 பவர் 3 னா ஆன்சர் என்னது 8, 5 பவர் 3 னா ஆன்சர் என்னது 125 எழுதிக்கலாமா, 125. இந்த ரெண்டையும் பெருக்குனீங்க நமக்கு என்ன வரும் அப்படினா 1000 னு வரும். வருஷக்கே நம்ம போட்டுக்கிட்டே போகலாம், நான் 3 மட்டும் தான் போட்டுருக்கேன் சரிங்களா. இப்போ கடைசி இலக்கத்தை பாருங்க, எதுல முடியுது, 0 ல கொண்டு நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா முடியுது சரிங்களா. அப்போ 2 பவர் m இன்ட்டு 5 பவர் m, நம்ம எந்த எண்ணை பெருக்கணும் சரி, கடைசி இலக்கம் நமக்கு என்ன வருது 0 தான் வருது. ஆனா கணக்கு நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியுமான்னு தான் கேட்டிருக்காங்க. ஆனா எதுல முடியுது நமக்கு, 0 என்ற இலக்கத்துல தான் முடியுது. ஸோ அதை நம்ம எடுத்து எழுதணும், ஆன்சரை எடுத்து எழுதிங்க, 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m எப்பொழுதும் 0 முடியும் எண்களையே கொடுக்கும். 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m இல் 5 முடியும்படி m க்கு எந்த மதிப்பும் இல்லை அப்படின்னு எடுத்து எழுதியாச்சுன்னா இந்த கணக்குக்கு உண்டான ஆன்சர் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.